பெரிய ஒரு பிளஸ் மீட்டை பார்த்து ரொம்ப நாளாச்சு. அதுதான் நானும் ரம்யா கிருஷ்ணன் சொல்லியிருந்தோம். வெரி ஹாப்பி. பாகுபலி 2 வந்து உண்மையாக சொல்லப்போனால் ஒரு விளம்பரமுமே இல்லாமல் இந்த தேதிக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு அறிவித்தா மட்டுமே போதும், அது தானாக ஓடிருக்கும். பட் அவங்க அது ஒரு கடமை, அவங்க நம்ம ப்ரெஸ் மீட் நடத்தணும், விளம்பரம் பண்ணுன்றது ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு. நான் என்னுடைய தொழில் ரீதியாக பல ஊர்களுக்கு போகிறேன். எல்லாத்துக்கிட்டையும் அந்த ஏப்ரல் 28 நேரத்துலேருந்து எல்லாத்துக்கிட்டையும் போய் நான் கேரளாலேருந்து வரேன். அவங்க எல்லாருமே கேட்குற ஒரே கேள்வி அதுதான், சார் 28 கண்டிப்பாக வந்துடும்ல, ஏதோ ஒரு பெரிய திருவிழாக்கு வெயிட் பண்ணுற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள மாதிரி எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு. ஏன்னா இந்த படம் பொறுத்த வரைக்கும் இது யாருமே, நான் இந்த படத்துல நடிச்சேன், அவங்க இந்த படத்துல காஸ்டியூம் பண்ணாங்க, இது எங்க படமா தான் எங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங். ஏன்னா அவ்வளவு நாள் டிராவல் பண்ணிருக்கோம். நீங்க எல்லாரும் பிரபாச கேள்வி கேட்டீங்க, வேற எந்த ஹீரோவாவது இதுக்கு மேட்ச் ஆகணும்? நிச்சயமா மேட்ச் ஆக மாட்டோம். ஏன்னா 5 வருஷம் வேற எந்த ஹீரோவும் பொறுமையா இவ்வளவு காக்க முடியுமான்னு தெரியல. ஸோ இதே மாதிரிதான் ராணா. இந்த படத்துல என்னுடைய கேரக்டர் பாகுபலியில எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து ராதாவுடைய ஃபாதரா பண்ணியிருக்கேன். எனக்கு கிடைச்ச, எனக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்தை கொடுத்தாரு. பிரபாஸ் 6-pack இருக்கணும், அனுஷ்கா உட்பட 6-pack இருக்கணும்னு தான் சொன்னாரு. எனக்கு